Hello viewers, welcome back to my channel. இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஓணம் சீரிஸ்ல அடப்பண்ணி அடப்பிரதமன் மோர் கூட்டான் புளிசேரின்னு சொல்லுவாள் அது வெண்டைக்காய் மெழுக்கு புரட்டி இதுக்கு முன்னாடியே அரிசி நினச்சி ஊற வச்சு அடப்பண்ணி அடப்பிரதமன் பண்ணி காமிச்சிருக்கேன் பால் அடை பிரதமன் பண்ணினேன் இது தேங்காய் பால் விட்டு பிரதமன் பண்ணுறதுக்கு பேக்கெட் மாவு தான் எடுத்துட்டுருக்கேன் ஒரு சின்ன டம்ளர் அதில் ஒரு டீஸ்பூன் ஜீனி ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு இது தேங்காய் தண்ணியை விட்டு இதை நல்லா குழச்சி எடுத்துக்கலாம் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இதுக்கு முன்னாடி எலவடாம் பிளேட்ஸில் அடை பண்ணி காமிச்சிருந்தேன் இது சாதாரண ஸ்டீல் பிளேட்டில் கிரீஸ் பண்ணிட்டு இந்த மாவை 3 டேபிள்ஸ்பூன் அளவு விட்டு இந்த மாதிரி சுற்றினா லைட்டாக லேயராக படியும் இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் 5 நிமிஷம் ஆயாச்சு வெந்தெடுத்து இந்த பிளேட்டை வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் கூல் ஆகட்டும் அப்புறம் எடுத்து காட்டுறேன் அதே மாதிரி இன்னொரு பிளேட்டில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவை கலந்துட்டு தான் இந்த மாவை இந்த பிளேட்டில் விடணும் இதையும் இதே மாதிரியே சுற்றிட்டு ஆவியில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்து வச்சுருந்த பிளேட்டு கூலாக எடுத்து இதை கத்தியால் சின்ன சின்னதாக பீஸ் போட்டுக்கலாம் பீஸ் போட்டாச்சு இதுக்கு மேலே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ கத்தியால் எடுத்தால் ஜோராக பீஸ் வரும் எவ்வளோ லேசாக இருக்கு பாருங்க தின்னா இந்த மாதிரி லைட்டாக கத்தியாலேயே தள்ளினா ஃபுல்லாகவே தனித்தனியாக வந்துடும் இதை கூல் வாட்டரில் போட்டிருக்கேன் அடுத்த பிளேட்டும் நல்லா வெந்தாச்சு இதையும் கூல் பண்ணி பீஸ் போட்டு எடுத்து தனித்தனியாக தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரியே மற்ற மாவையும் பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணி ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போது அடப்பிரதமனுக்கு அடை ரெடி பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன் தேங்காய் பாலில் போடுறதுனால ஒரு சின்ன தேங்காயை துருவி மிக்சியில் சேர்த்துருக்கேன் இதில் தண்ணி விடாமல் முதல் பால் கொஞ்சம் வெந்நீர் விட்டு 2வது பால் அப்படி எடுத்துக்கலாம் வெறுமனை திருப்பினது இதை முதல் பாலாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல கெட்டியான முதல் பால் எடுத்தாச்சு 2வது பாலுக்கு கொஞ்சம் வெந்நீர் விட்டு மிக்சியில் அடிச்சிருக்கேன் இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இது 3வது பால் 1 டம்ளர் தண்ணி விட்டு அடித்தது இதில் 1 அழாக்கு வெள்ளம் சேர்த்து கரையை விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி திருப்பி கொதிக்க விட்டுருக்கேன் இதில் இந்த பண்ணி வச்சுருக்கிற அடையை தண்ணி இல்லாமல் புழிஞ்சு போட்டுக்கலாம் இது போட்டாலே கொஞ்சம் நீர் காயிடும் அடை போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இது பச்சை வெள்ளை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிக்கட்டும் அடை போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சாச்சு 5 நிமிஷமாக கொதிக்கிறது கலர் பாருங்கள் இப்படி மாதிரி இருக்குல்ல இப்போ எடுத்து வச்சுருக்கிற 2வது தேங்காய் பாலை விட்டுடலாம் 2வது பால் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் 2ஆம் பால் சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போது 1/2 டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1st தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கெட்டியானது அதை விட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ முதல் பாலை நல்லா கலந்து விட்டுடலாம் முதல் பால் விட்டு கொதிக்க விட வேண்டாம் பாயசம் திக்னஸ்ஸு இந்த மாதிரி இருக்கும் ஆற ஆற நல்லா இறுகிக்கும் அது வெள்ளை பூசணிக்காய் போட்டு புளிசேரி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன் இது 1/4 கேஜி வெள்ளை பூசணிக்காயை மேல் துளசி விட்டு பெரிய பெரிய பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை தண்ணியில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் கொதிச்சாச்சு பாதி வெந்திருக்கும் காயெல்லாம் இந்த காய்க்கு தேவையான உப்பை இதில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வேக விட்டுக்கலாம் 1 மூடி தேங்காயை பல் போட்டு மிக்சியில் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து 1/4 டம்ளர் மோர் விட்டு இது ஃபைன் பேஸ்ட் அரைச்சின்னு வரலாம் வெள்ளை பூசணிக்காய் நல்லா வெந்தாச்சு தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட்டேன் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை காயில் சேர்த்து 1 கப்பு கெட்டியான புளிப்பு இல்லாத தயிரை சிலுப்பி வச்சுருக்கேன் இதையும் குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டு லேசாக பொங்க விட்டு எடுத்துக்கலாம் கொதிக்க விட வேண்டாம் மோர் குழம்பு நுரைச்சிண்டு மேலாக பொங்கிட்டு வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மோர் கூட்டான் ரெடி இதுக்கு தாளிச்சு கொட்டணும் அடப்பிரதமன் சூடு ஆறினதுக்கப்புறம் கெட்டியாகிடும் சொன்னேன் எப்படி இருக்க பாருங்க கொஞ்சம் சூடு ஆறியாச்சு பாயசத்துக்கு தேங்காய் வறுத்து போடுறதுக்கு எலுப்புச்சட்டியில் 2 டீஸ்பூன் நெய் சூடாக்கியிருக்கேன் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு பல்லு பல்லாக நறுக்கின தேங்காய் துண்டுகளை சேர்த்து தேங்காய் துண்டு பொன் கலருக்கு வறுப்பட்டதும் இதை பாயசத்தில் சேர்த்தா டேஸ்டியான ஹோம்மேடு அடப்பிரதமன் ரெடி வானிலையில் 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு 1 உடைச்ச மிளகாய் வத்தல் 1/2 கருகப்பிலையை சேர்த்து கடுகு வெடித்ததும் இதை புளிசேரியில் சேர்த்தா நம்ம புளிசேரி மோர் குழம்பு ரெடி மெழுக்கு புரட்டிக்கு தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் இதில் 1 டீஸ்பூன் கடுகு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு
ஒரு மிளகாவத்தில் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அதோட நாலு கருகப்பிள்ளையும் சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததும் இதில் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காய பிடி சேர்த்து அரை கிலோ வெண்டைக்காயை அலம்பிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி ஹாஃப் இன்ச்சு நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த வானிலையில் சேர்த்து ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்க இந்த தட்டை திறந்து திறந்து கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுக்கணும். இதில் தண்ணியே தெளிக்க வேண்டாம், அதே சமயம் தீஞ்சிடக்கூடாது, கருகாமல் வதக்கணும். இந்த மாதிரி இரும்பு இலுப்பு சட்டியில் போட்டு வதக்கும் போது மெழுக்கு பரட்டி சூப்பராக வரும். இதில் காரப்பொடியெலாம் போட மாட்டா. எண்ணெயிலேயே ஒரு மிளகா வத்தல் பெருங்காயம்லாம் தாளிச்சு கொட்டி பெரட்டி பெரட்டி எடுத்து வதக்கி எடுக்கிறதுக்கு பேர் தான் மெழுக்கு பரட்டி. திருப்பி மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு, திறந்து பார்க்கலாம். நம்ம மெழுக்கு பரட்டி ரெடி ஆயாச்சு. பாருங்க எவ்வளோ ஜோராக வதங்கியிருக்குல்ல. அடிக்கடி கிளறி விட வேண்டாம், வெண்டைக்காய் குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். பாருங்க உதிர் உதிர் உதிராக எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் விழுறது. இதே மாதிரி சேனை, வாழைக்காய், அச்சிங்காயின்னு சொல்கிறேன், காராமணி பயிறு அதெல்லாம் போட்டு கூட இந்த மாதிரி பண்ணுவாள். கொள்ளங்காயிலையும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கவும் வெத்த குழம்பு சாதத்துக்கு தொட்டுக்கவுமே சூப்பராக இருக்கும். ஹோம் மேடு அடையில் பண்ணல அடப்பிரதமன் எவ்வளோ ஜோராக இருக்குல்ல. அள்ள அள்ள அள்ளா ஆறினதுக்கப்புறம் ரொம்ப நன்னாகவே இருக்கும். அது முதல்ல நீர்க்க இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், சூடு ஆறினதுக்கப்புறம் கெட்டி ஆகிடும். அதே மாதிரியே புளிசேரி ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல காய்க்கு மட்டும் நான் உப்பு போட்டிருந்தேன், அப்புறம் குழம்புக்கு சேர்த்து உப்பு போட்டேன் இறக்கினதுக்கப்புறம். இந்த மெழுக்கு பரட்டியும் சூப்பராக இருக்கும். நான் சொன்னால் தெரியாது, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வியூவர்ஸ். ஓணம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க நிறைய ஐட்டம் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, ஒரே நாளில் அத்தனையும் இப்போல்லாம் நின்று செய்ய முடியறதில்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு செஞ்சு அந்த ஐட்டம்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுக்கலாம். வியூவர்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.